Hi friends, welcome to Shano's Vlog. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது weight loss பண்றதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்க கூடிய chia seeds பத்தி. இது வந்து நான் ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணனும் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போதான் வாங்கி இருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு 1 week கழிச்சு இதுக்கான ரிசல்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். First நம்ம வந்து chia seeds கும் சப்ஜா விதைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாப்போம். ஏனா இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. சோ அதனால நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஓபன் பண்ற பாத்தீங்கன்னா chia seeds. இது வந்து பாருங்க நான் ஒரு ப்ளேட்ல வந்து இத ரெண்டையுமே போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க இது வந்து கொஞ்சம் ஒயிட் வித் Black சேர்ந்து இருக்கு. இது வந்து நான் போறது ஃபர்ஸ்ட் போறது பாத்தீங்கன்னா chia seeds. நெக்ஸ்ட் நான் பாருங்க உங்களுக்கு நான் சப்ஜா விதைக்குள்ள இதையும் காமிக்கிறேன். பாருங்க இது வந்து சப்ஜா விதை. சோ ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? அது வந்து பியூர் Black-ஆ இருக்கு. இந்த chia seeds-ல பாத்தீங்களா brown அதுக்கு அப்புறம் Black அதுக்கு அப்புறம் light white இந்த மாதிரி மூணுமே சேர்ந்து கலந்து இருக்கு. பட் ஷேப் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் வந்து ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது கலர்ஸ் கலர்ல வச்சு பாருங்க. வாங்க இப்ப நம்ம chia seeds ஓட பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெனரலா 1 ஔன்ஸ் chia seedsல 11 கிராம் ஃபைபர், 4 ல இருந்து 6 கிராம் புரோட்டீன், 9 கிராம் ஃபேட் இருக்கு. ஃபேட்னு சொன்னதும் பயப்பட வேண்டாம். இதுல 5 கிராம் அளவு ஒமேகா 3 ஃபேட்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 18% கால்சியம், 30% மெக்னீசியம், 30% மேக்னீஸ், 27% பாஸ்பரஸ், அது இல்லாமல் ஜிங்க் அண்டு விட்டமின் 3 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மல்டி நியூட்ரிஷன்னு சொல்லலாம். chia seeds-ல இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கனால இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சேஃபாக சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். உடம்புல ப்ரோட்டீன் பற்றாக்குறை இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்மளோட வெயிட் லாஸ்க்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகாமல் இருக்க இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. chia seeds-ஐ சாப்பிட்றனால ஒரு வயிற்றுக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் நம்ம உடம்புல வெயிட் லாஸ் வந்து நடக்குது. போன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான எல்லா மினரல்ஸ் அதாவது கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற எல்லா மினரல்ஸும் இதில் வந்து அடங்கியிருக்கு. chia seeds-ல பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர், ஒமேகா 3 ஆசிட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எப்போவுமே வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அண்டு ஃபைபர் இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய ஃபுட் எடுக்கும்போது தன்னால் வந்து வெயிட் லாஸ் வந்து நம்ம உடம்புல நடக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி சாப்பிட்லாம்னு சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முளை கட்டின பயிர் வந்து சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. அதில் வந்து தூவி கூட இதை சாப்பிட்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ கூட மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து சூப்பு, கிரேவி இந்த மாதிரி வச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணுறோம்ல, அதில் வந்து கொஞ்சம் தூவிட்டு அதையும் சாப்பிட்லாம். வெஜிடபிள் சாலட் கூடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா டோசேஜ் நான் சொல்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கலான்னா இன்கேஸ் அலர்ஜி அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கவங்க வந்து 1 2 டேபிள்ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்மூத்திஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நிறைய வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணும். ஸோ நீங்கள் இது 1 or 2 டீஸ்பூன் எடுக்கும்போது 1 டீஸ்பூனுக்கு கண்டிப்பாக 2 cups ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்து, ஏன்னா இது வந்து வாட்டரை நிறைய அப்சர்வ் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், chia seeds பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.